நாலுக்குரிய வார்வழிக்கும் வார்த்தை. இரண்டு ராஜாக்கள் 2:9. அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக் கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான். எலிசாவிற்கு 2 அபிஷேகம் எவ்வாறு கிடைத்தது? எலிசா எலியாவினால் ஊழியத்துக்கு அழைக்கப்பட்ட பின் 20 எலியாவிற்கு பணிவிடை செய்கிறவனாய் இருந்தான். எலியாவின் ஸ்தானத்தில் அழைக்கப்பட்ட அவன் இந்த 20 ஒரு அற்புதத்தையும் செய்யவில்லை, ஒரு தீர்க்க தரிசனமும் உரைக்கவில்லை. எலியாவை பின்பற்றினான், பணிவிடைக்காரனாயிருந்தான். ஆனால் எலியா எடுத்துக் கொள்ளப்பட்ட பிறகு இரட்டத்தனையான வல்லமையும் பெற்றுக் கொண்டான். காரணம் என்ன? தனக்கு முதலில் கொடுக்கப்பட்ட பொறுப்பில் உத்தமும் உண்மையுமாய் இருந்தான், இரட்டத்தனையான பலனை பெற்றான். எலியா 16 அற்புதங்களை செய்தான், எலிசா 32 அற்புதங்களை செய்தான். வெற்றி வாழ்க்கைக்கு நீங்கள் இப்போது இருப்பதை விட 2 வளர விரும்புவீர்கள். ஆனால் நீங்கள் இப்போது இருக்கிற பணியில் உண்மை உள்ளவராய் இருங்கள். ஆண்டவர் உயர்த்துவார். அறிக்கை: கர்த்தர் என்னை அழைத்த அழைப்பிலே நான் உண்மையுள்ளவனாய் இருப்பேன். அவர் என்னை இருமடங்கு உயர்த்துவார். ஆமேன்.